ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மதுரை நீட் ஃபிசிக்ஸ் அகாடமி. இந்த வீடியோ சீரீஸில் என்ன பார்த்துட்டுருக்குறோன்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ் நீட் சால்வ் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்டுருக்குறோம். அதுலேயும் கைனமேட்டிக்ஸில் ஒன் டைமென்ஷனல் மோஷனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி கேட்டுக்கிறாங்களோ அதை அப்புறம் பார்த்துட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து சிபிஎஸ்சி பிஎம்டி 91 கேட்ட கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பஸ் ட்ராவலிங் த ஃபஸ்ட்டு 1/3 டிஸ்டன்ஸ் அட் அ ஸ்பீட் ஆஃப் 10 km/h, நெக்ஸ்ட்டு 1/3 அட்டு 20 km/h, அண்ட் லாஸ்ட் 1/3 60 km/h, இந்த ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன், ஒரு படம் வந்து வரைவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்டன்ஸு சே எஸ்ன்னு வச்சுக்கிடுவோம், ஏலேருந்து பி வரைக்கும் எஸ்ன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸை மூணு பங்காக பிரிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1/3 1/3 அப்படி மூணு பங்காக பிரிக்கிறாங்க. இதில் வந்து இந்த 1/3 வந்து 10 km/h ஆகும், இந்த 1/3 20 km/h ஆகும், இந்த 1/3 60 km/h போகுது. ஓகேவா, இது பூரா ஸ்பீட்ஸு. ஸோ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் மொத்த டிஸ்டன்ஸ் எஸ்ஸுங்கிறதுனால இதை வந்து S/3 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 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், அல்லது S S S கூட எடுத்துக்கலாம். இதை 3S கூட வச்சுக்கிட்டு அதை எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு உங்களுக்கு ஃபார்முலா வந்து சொல்லியிருக்கிறேன். என்னென்னா, ஈக்குவல் டிஸ்டன்ஸாக எஸ்ஸாக இருந்துச்சுன்னா, அதாவது ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் போட்டு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்பேன். இங்கே மூணு டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால S1 + S2 + S3 டிவைடட் பை S1/V1 + S2/V2 + S3/V3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இது மேலே S/3 S/3 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லாட்டி நான் வந்து இதை வந்து S S S போட்டு கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி மூணு இருக்குன்னா இந்த மூணு டிஸ்டன்ஸே S S S எடுத்துக்கலாம். ஏ டு பி மூணு பங்காக பிரிச்சிருக்கிறோம். இது மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 3S அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா, இப்படி வச்சுருந்தோம்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு S + S + S டிவைடட் பை இங்கே 3S வரும், அதை காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா அதை சப்ஸ்டிட் பண்ணுறேன். இருக்கக்கூடிய வேல்யூஸ் 1/10 + 1/20 + 1/60 சரியா. இப்போது இங்கே மேலே வந்து 3S, கீழே வந்து S S S அடியாயிரும். கீழே இதை பூரா நீங்கள் வந்து காமன் எடுத்தீங்கன்னா 60 காமன் எடுக்கலாம். இங்கே 6 வரும், இங்கே வந்து 3 வரும், இங்கே வந்து 1 வரும். ஸோ இது வந்து வேல்யூ எவ்வளோ வருது, வேல்யூ வந்து 3 / 10/60 இது இதுவாக அடியாயிரும். இது மேலே போச்சுன்னா 18 வரும். ஸோ 18 km/h தான் ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேவா, ஸோ 18 km/h தான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.